ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சூப்பரான ராகியான கேழ்வரகுலாம் வந்து சூப்பரான செமையான ஒரு சூப் வந்து நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான சூப்புன்னே சொல்லலாம். ஸோ இந்த கொரோனா டைமில் நம்ம இதை வந்து குடிச்சிட்டு வந்தோம்னா ரொம்பவே ஹெல்த்தி. நம்ம இப்போன்ட்டு கிடையாது, சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்டு வரலாம். பிறந்த 1 வயசு குழந்தையிலேருந்து 100 வயசு குழந்தை வரையும் இது சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு உடம்புல எந்த ஒரு வியாதியுமே இல்லாமல் ஆரோக்கியமாக நம்ம வாழலாம். ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தி, எல்லா சீசன்லேயுமே சாப்பிட்லாம். அதுவும் இந்த சம்மரில் கொஞ்சம் ஸ்பெஷல் இந்த கஞ்சி, இந்த சூப்பு. ஸோ வாங்க இதை எப்படி நம்ம செய்துன்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து நம்ம ராகி சூப் செய்யறதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், கேரட், பீன்ஸ், இஞ்சி, பூண்டு. ராகி மாவு வந்து நான் வந்து 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது போதும் நம்மளுக்கு, 2-3 கிளாஸ் வரும். ஸோ லாஸ்ட்டாக போடுறதுக்கு பெருங்காயம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக மிளகுத்தூள். வாங்க இப்போ இதை நம்ம எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணி நான் வந்து நெய் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இந்த சூப்பை நம்ம வந்து நெய்யில் செஞ்சோம்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால தான் இந்த நெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எண்ணெய் வேணாலும் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஸோ இதை நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக சீரகம் மட்டும் போட்டுக்கோங்க, வேறு எதுவும் வேணாம். சும்மா நல்ல ஃப்ளேவருக்காக சீரகம், வெங்காயம். இது இந்த சூப்புக்கு நம்மளுக்கு வந்து காயெலாம் வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு தேவையில்ல, சும்மா லைட்டாக வதங்கினா போதும். ஸோ இந்த கஞ்சியை நம்ம வந்து 1 வயசு குழந்தையிலேருந்து 100 வயசு குழந்தை வரையுமே நம்ம வந்து சாப்பிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான சூப். இந்த கொரோனா டைமில் இந்த சூப்பு குடித்தோம்னா நம்மளுக்கு ரொம்பவே இம்யூனிட்டி பூஸ்ட், ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி தரும். ஸோ அதனால் ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, இஞ்சி, தக்காளி. ஸோ இதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வச்சுருக்க மீதி இருக்க இந்த 3 காயுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் உங்களுடைய விருப்பம்தான். ஸோ நான் இந்த 3 வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். இந்த சூப்பை ஒரு வாட்டி குடிச்சிங்கன்னு வச்சுக்கிங்களேன், லைஃப் லாங்கும் நீங்கள் வந்து விடவே மாட்டீங்க. ஸோ அவ்வளோ ஹெல்த்தியான சூப்பு தான் இது ராகியில். ராகியில் வந்து எல்லோரும் கூழ், களி, அப்புறமா இதை நிறைய தோசை, இட்லி, கொழுக்கட்டை எல்லாமே செய்வான், எல்லாமே செய்யலாம். நான் உங்களுக்கு வித்தியாசமாக சூப் செய்கிறேன், ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபி. ஸோ இது டின்னருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் ஸோ இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அதேமாரி உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாரி உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போடுங்க போதும். ஸோ இது நல்லா கொதிச்சு வரட்டும். அது நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ராகி மாவை வந்து நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கினா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் வந்து நல்லா கைவிட்டு கலக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க, கட்டிலாம் இல்லாமல் நல்லபடியாக கரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கட்டி கட்டி இல்லை, கஞ்சம் வந்து நம்மளுக்கு செமையாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் இந்த ராகி மாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலரி விடுங்க, கட்டி இல்லாமல் கலருங்க. அப்போ தான் வந்து சூப் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், இது ரொம்பவே திக்காக வந்துடுச்சு.
ஸோ சூப் வந்து கொஞ்சம் தண்ணியாக குடித்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு ஹெல்த்தியான சூப் எல்லா வயசுலேயும், அதாவது குழந்தைங்கன்னா ஒரு வயசு குழந்தையிலேருந்து 100 வயசு குழந்தை வரையும் குடித்தோம்னா நம்மளுக்கு வந்து உடம்புல எந்த ஒரு வியாதியுமே இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியோடு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ ராகி வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது, ஒரு 5 மினிட்ஸ். ஆல்ரெடி நம்மளுக்கு காயெல்லாம் வந்து நல்லாவே வெந்திருக்கு. ஸோ ராகி மாவும் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும், ஒரு கொதி வரட்டும். ஸோ அதுவரை நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கள். ஸோ இந்த கன்சன்டென்சிக்கு எடுத்துக்கோங்க திக்காக. இன்னும் உங்களுக்கு லிக்விடாக வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது போதும், திக்னஸ் நம்மளுக்கு போதும். ஸோ இப்போ இது நம்மளுக்கு நல்லா வெந்து கொதி வந்துடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம வந்து காரத்துக்கிட்டு எதுவுமே சேர்க்கலை. ஸோ அதனால் நான் பொடி பண்ணி வச்சுருக்கோம் மிளகும், ஜஸ்ட் ஒரு பிஞ்சு பெருங்காயம் தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னாலும் நீங்கள் மிளகுத்தூள் நிறைய போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான ராகி கேழ்வரகு சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ராகி சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய ரெசிபி இன்றைக்கி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.